நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபோ. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்ரீ ரங்கநாதாய காவேரி மத்யசாயினே அர்ச்சாவதார ஸ்ரேஷ்டாய சர்வமங்களதாயினே. பெரியாழ்வாரிடமிருந்து 108 திவ்ய தேச பெருமாளுடைய வைபவத்தை தினமும் கேட்டுக்கொண்டிருந்த நாச்சியாருக்கு ரங்கநாதன் மீதுதான் காதல் உண்டாயிற்று. எல்லா திவ்ய தேச பெருமாளுடைய சரித்திரமும் கேட்டால் கோவிலடியில் இருக்கக்கூடிய அப்பால ரங்கநாதன் அப்பக்குடத்தான், மகாபலிபுரம்ங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலசயன பெருமாள், திருவிடந்தையில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள், திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி, திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவன், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆறாமுதன், அது மாதிரி எல்லா திவ்ய தேசத்து பெருமாளுடைய சரித்திரத்தையும் குணங்களையும் வைபவத்தையும் எல்லாத்தையும் கேட்ட நம்முடைய ஆண்டாளுக்கு ரங்கநாதன் மீதே காதல் உண்டாயிற்று அப்படின்னுட்டா. அத்தகைய ரங்கநாதனுடைய அழகு, அந்த காதல் அப்படிங்கிறது விரகம். விரகம் அப்படின்னுட்டா என்ன அப்படின்னா, இந்த விரகம் அப்படிங்கிறது மனதில் மட்டும் இருக்காது, சரீரத்திலையும் தென்படும். மனதில் நாம் உண்ணக்கூடிய உணவு இருக்கே, அந்த உணவு மனதாக மாறுறது ஒரு பகுதி. அதனால தான் உணவுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. உனக்கு ரொம்ப காமமோ கோபமோ வராமல் இருக்கணும்னா எந்த அளவுக்கு காரம் உப்பு புளி இதெல்லாம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். ராமர் கூட சபரிக்கிட்ட கேட்கும் பொழுது கச்சித்தே நிர்ஜிதா விக்னாகா கச்சித்தே வர்த்ததே தபஹா கச்சித்தே நியத்தகா குரோதஹா ஆகாரஸ்ச தபோதனே அப்படிங்கிறார். ஆகாரத்தை குறைத்தையா இல்லைன்னா சாத்விகமான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டையா? ஏன்னா ஆகாரத்துக்கும் மனதுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உப்பு புளி காரம்ங்கிறது அது ஒரு காரணம். அப்புறம் என்னென்ன வஸ்து, விளாம்பழம் இருக்குது, அந்த விளாம்பழம், நாவல் பழம், இளந்த பழம், இத்தகைய பழத்துக்கு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதனால தான் தவம் பண்ணுபவர்கள் பெரும்பாலும் இத்தகைய பழத்தை சாப்பிடுவார். தூதுவளக்கீரையை பற்றி கூட நாம் சொன்னோம். அத்தகைய கீரை சித்த சுத்தியை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை வளர்க்கக்கூடியது. அத்தகைய கீரைக்கே ஒரு பிரபாவம் உண்டு. அந்த மாதிரியாக சில உணவுகளுக்கே அத்தகைய சக்தி உண்டு. அந்த உணவுகள்லேயும் உப்பு புளி காரம் குறைந்து அதையும் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி சாப்பிடணும். இதை தவிர அந்த உணவை யார் பக்குவப்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய ஒரு குணாதிசயங்களும் அந்த உணவில் கலந்திருக்கிறதுக்கு காரணங்கள் உண்டு. ஒரு சமயம் ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் ஒருத்தர் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு வந்தார். அவர் தியானம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது தினமும் அவருக்கு வந்து அப்படியே தியானத்தில் உட்கார்ந்தாரானால், இன்றைக்கு வந்து நாட்டில் என்ன நடந்தது, இன்றைக்கி அரசியலில் என்ன நடந்தது, நாட்டில் என்ன நடப்பு, இதே சிந்தனை வர ஆரம்பித்தது அவருக்கு. அவருக்கு ரொம்ப ஒரு வியப்பு. என்ன அப்படின்னா, அப்படின்னா அவர் வந்து உலகத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதில் அவருக்கு ஒன்றும் ஆர்வம் இருக்கக்கூடியவர் கிடையாது. அவருக்கு அப்படிலாம் ஒரு ஆர்வம் கிடையாது. அவருக்கு அந்த ஆர்வமே இல்லாமல் இருக்கக்கூடிய அவருக்கு அதுவும் ஒரு ஆசிரம சூழ்நிலையில் வந்து முழு நேரமும் தான் நாம கீர்த்தனம் தியானம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அவருக்கு, ஆனால் தியானம் பண்ணும் பொழுது ரெண்டு சத்ரு உண்டு. ஒரு சத்ரு வெளியிலிருந்து வரக்கூடிய சத்ரு, ஒன்றுமே இல்லாத பொழுது உள்ளுக்குள்ள வாசனையாக ஒரு சத்ரு கிளம்பும். ஒரு பொருளை பார்த்தோம் ஆசை வந்தது அப்படின்னு விட்டால் அது வெளியிலேருந்து வரக்கூடிய சத்ரு. எந்த பொருளுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் ஹிருதயத்திலிருந்து அது கிளம்புறது அப்படின்னுட்டா உள்ளிருந்து அந்த சத்ரு கிளம்புறா.
அவர் பார்க்கிறார் நமக்கு சுபாவமாகவே உலகத்தில் என்ன நடக்கிறது பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை கிடையாது, நமக்கே இப்படி தோன்றது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, தொடர்ந்து நடக்கும் பொழுது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். என்ன சுவாமி இது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஆசிரமத்தில் உட்காந்துட்டு நாம கீர்த்தனம் பண்ணலாம், பகவத கதை கேட்கண்டு இப்படி பகவத் விஷயமாகவே பொழுத போக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனதில் நாட்டு நடப்புகள் இன்றைக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற சிந்தனை வரதே என்ன காரணம். அவர் சொன்னார், உம்முடைய உணவை யார் தயார் பண்ணுறா அப்படிங்கிறத போய் பாரு அப்படின்ன உடனே அந்த ஆசிரமத்திலே உணவை யார் தயார் பண்ணுறாரோ அவர் இப்படி கரண்டி கறக்கும் போதே அன்றைக்கு பேப்பரை வச்சு படிச்சுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு அரசியல்லையும் நாட்டு நடப்புகள்லையும் அவ்வளவு ஆர்வம், எல்லா பேப்பரும் ஒரு தரம் படித்து முடிச்சுடுவார் கார்த்தால். அத்தகையவருடைய ஒரு சிந்தனையோடு அந்த உணவை அவர் தயார் பண்ணுறதுனால அதை சாப்பிட்றவாளுக்கும் இதெல்லாம் வேடிக்கை மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை அது, அத்தகைய ஒரு குணங்கள் நம்முடைய மனதில் வந்து பதியறது. உணவுக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் உண்டு, அப்படி வந்து உணவுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் உண்டு. மனது எப்படி தூண்டப்படுறதோ அது மாதிரி அறிவு வேலை செய்கிறது. அதனால் நம்முடைய மதத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட, பரிகாசம் பண்ணும் பொழுது கூட சொல்லுவா, இது ஒரு கிச்சன் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவா. உண்மை அதுதான், உணவு சரியாக இருந்துட்டனாலே பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் சரியாக போயிடும், இந்திரியங்கள் எல்லாம் பொட்டி பாம்பாக அடங்கி போயிடும். அதனால் சரீரத்துக்கும் மனதுக்கும் சம்பந்தம் உண்டு இல்லையா, சரீரத்தில் ஏற்படக்கூடிய அத்தகைய ஒரு மாற்றங்கள் காரணம் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பிரபாவத்தையும் ரங்கநாதரை பற்றியும் கேட்டு ரங்கநாதருடைய அழகில் மழங்கி போன ஆண்டால் ஹே ரங்கநாதனை நினைச்சின்றிருக்கா. ரங்கநாதனை நினச்சி ஹிருதயந்தான் திரகிக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம், ஹிருதயத்தில் அத்தகைய விரகம், பகவான பார்க்கணுமே, பகவான பார்க்கணுமே, பகவான் எப்போ வருவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவான நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தவிப்பு, அந்த தவிப்பு நாளுக்கு நாள் எத்தகைய ஒரு தவிப்புன்னா, மீன் எடுத்து தரையில போட்டா அதுக்கு தண்ணிக்கு போகணுங்கிறது எவ்வளவு தவிப்போ அத்தனை தவிப்பு. அத்தனை தவிப்பும் என்ன அப்படின்னுட்டா, சரீரத்திலையும் பிரதிபலிக்கிறது. சரீரத்தில் எப்படி பிரதிபலிக்கணும், உடம்பெல்லாம் அப்படி வத்தலாக எடுத்து கையில் இருக்கிற வளையல்லாம் நழுவி விழுந்துடும். ஏன்னா முன்னாடி போட்டுட்ட வளையல் கை வளையல் சரியாக இருந்தது கை, இப்போ ஏற்பட்ட விரகத்தினால மெலிந்து போனதுனால தானாக வளையல் சரிந்து கீழே விழருது, உடம்பு வத்தி போயிடுத்து. ஆனால் உடம்பு வத்துறதை தவிர ஒரு தேஜஸ் இருக்குது, முன்னாடி விட காந்தி இருக்குது, கண்களில் ஒரு ஒளி இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அவளை பார்த்தாலே என்னதுன்னு நமக்கு புரியலை, ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியறது. அத்தகைய பகவத் விரகம் அப்படிங்கிறத நம்முடைய அறிவுனாலே யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது நமக்கு அனுபவம் இல்லை, அது நம்ம வரணுங்கிறது தான் ஆசைப்படுறது இல்லை, அது ஆசைப்படுறதுனாலையும் அவ்வளவு சுலபமாக வந்துவிடாது. நமக்கு தலைவலி அப்படின்னா புரியும், பல்லு வலி அப்படின்னா புரியும், நடக்க முடியலை அப்படின்னா புரியும், பசிக்கிறதுனா புரியும், எது இதெல்லாம் நாம் அனுபவிச்சிருக்கோமோ அது ஒன்று தானே பொருத்தியார் சொன்னால் நமக்கு புரியும். நான் பகவானை பார்க்கறதுக்காக தவிக்கிறேன் துடிக்கிறேன் அப்படின்னா ஒன்று நினச்சிப்போம், பைத்தியம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்போம், இப்படி தானே தோணும் நமக்கு. அதனால தான் பெரும்பாலும் உலகத்தில் ஞானிகள் மகான்களை பார்க்கும்பொழுது உலகம் முதல்ல அவர்களுக்கு கொடுத்த ஒரு பட்டம் பைத்தியம் அப்படிங்கிறது. அவர்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லுவானே அப்படின்னுட்டா, ஒரு அறையில் 10 பேர் இருக்கா, அந்த 10 பேரில் அவருக்கு மட்டும் கடவுள் தெரிகிறார், அந்த 10 பேருக்கும் தெரியலை. ஆனால் 10 பேர் மெஜாரிட்டியாக இருக்கா இல்லையா, மெஜாரிட்டி சொல்கிறது சத்தியமாக போய்டுறது. அங்கே அத்தனை பேருக்கும் தெரியாமல் இவருக்கு மட்டும் தெரியாத போது நம்ம அத்தனை பேரும் சொல்கிறத இவர் மாற்றி சொல்கிறார், அப்போ இவர் தான் பைத்தியம் அப்படின்னு தானே உலகம் முடிவு கட்டுறது. அத்தகைய விரக அவஸ்தையினாலே ஆண்டாளுக்கு நாளுக்கு நாள் கையில் இருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் நழுவி அப்படியே துடிக்கிறாத பகவத் சாட்சாத்காரத்துக்காக. அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, எல்லாரும் பார்க்குறா இது ஏதாவது என்ன வியாதியாக இருக்கும், ஏதாவது பூத பிரேத பிசாசோடைய சேஷ்டையாக இருக்கும். ஏன்னா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மான்னு பிரகலாதனையே சொல்லியாச்சு, கிருஷ்ணங்கிற ஒரு கிரகம் பிடித்திருக்குன்னு சொல்லியாச்சு.
போய் இந்த ஆண்டாள் ஏன் இப்படி தவிக்கிறா, என்ன பிடிச்சிருக்கு அவளை அப்படின்னு பார்க்கிறா. பார்த்து ஏதாவது இதுக்கு நிவர்த்தி பண்ணணுமே, இது என்ன வியாதியா இல்லை ஏதாவது சேஷ்டையா. அப்போ சொல்லும் பொழுது யார் யாரோ எதோ சொல்லும் பொழுதே ஆண்டாள் சொல்கிறா, இது என்ன என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்கள் விட்டுடுங்க அது. ஏன் அப்படின்னா நீங்கள் புரியாது, உங்களுக்கு புரியாது, இதுக்கு வைத்தியமும் கிடையாது, இது என்ன வியாதிங்கிறது எனக்கு தான் புரியும், இதுக்கு என்ன வைத்தியங்கிறது எனக்கு தான் தெரியும். என்னுடைய நாளுக்கு நாள் நான் ஏன் மெலிந்து போகிறேன், நாளுக்கு நாள் என்னுடைய உடல் ஏன் இப்படி வந்து மெலிந்து போய் வருந்திக்கிறது இந்த உடல் அப்படின்னுட்டா, கண்ணன் என்னும் கரும் தெய்வம் காட்சி பழகி கிடப்பேன் எனக்கு அப்படிங்கிறான். அந்த கிருஷ்ணனையே நினச்சிண்டு ஒரு க்ஷணம் கூட மனது அதிலிருந்து விலகாமல் இருக்கிறது தான் அத்தகைய உயர்ந்த பக்தர்களுடைய ஒரு க்ஷணம். அவர்களுக்கு அதிலிருந்து மாறாது, மாறாதுங்கிறது மட்டும் இல்லை அபிவிருத்தி ஆகின்றே இருக்கும், அதிகமாகின்றே இருக்கும். இப்படி ஒரு நிலை இருக்கா, இருக்குது. பேச்சுக்கு இல்லை, பெருமைக்கு இல்லை, அடுத்த வாளுக்காக இல்லை, ரகசியமாக துடிக்கிறான். அப்போ கண்ணனும் காட்சி பழகி கிடப்பேன் எனக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது இது மந்திரமா தந்திரமா வியாதியா இல்லை ஏதாவது மனோவியாதியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களானால் புண்ணீர் புளிப்பேதார் போல ஒருத்தனுங்க நல்ல சிறங்கு வந்திருக்கு, அந்த சிறங்கே அவனால் அந்த வலியே தாங்க முடியல, அம்மா அப்பான்னு துடிச்சுட்டுருக்கான். ஒருத்தர் மருந்து போடுறேன் பேர் வழின்னு கொண்டு வந்து புளியை கரைச்சி விட்டா அது எப்படி எரியுமோ அது மாதிரி உங்களுக்கு புரியாதுன்னா விட்டுட்டு அவாவா அவாவா வேலையை பாருங்கோ. அதை விட்டுட்டு என்ன சுற்றி உட்காந்துண்டு, இது என்ன என்ன நீங்கள் பேசுகிற பேச்சே எனக்கு இன்னும் எரிச்சலை அதிகப்படுத்துறது. என்னால் வந்து லௌகீகமான பேச்சுகளை கேட்க முடியல, காது எரியறது, பேசினா உதடு எரியறது, விட்டுடுங்கோ அப்படிங்கிறா. ஆனாலும் அவர்கள் விடுறதா காணும், அவர்கள் ஏதாவது வைத்தியம் பார்க்கலாமோ, இவ இப்படி தான் சொல்லுவான் அப்படிங்கிறான். என்ன வைத்தியம், ஆண்டாளே சொல்கிற, ஆர்க்கும் என் நோய் அறிய உண்ணாது அம்மணி மீர்கால் தொழுதிப்படாதே. இது யாராலையும் இந்த வியாதி என்னென்னே கண்டுபிடிக்க முடியாது, இந்த வியாதியை கண்டே பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வியாதி யாருக்கும் தெரியாது, இது வந்து பிரசித்தியாக ஒரு வியாதி உலகத்தில் இருக்கக்கூடிய 1000 பேருக்கு 10000 பேருக்கு இருக்குன்னா தான் அந்த வியாதியை வியாதியை அங்கீகாரம் பண்ணி அதுக்கு ஒரு ரிசர்ச்சை பண்ணி அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியும். யாருக்கோ ஒருத்தருக்கு அபூர்வமாக வரக்கூடிய வியாதின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அத்தகைய வியாதிக்கு பகவத் விரகம் இல்லை கிருஷ்ண விரகம்னு பேர். அதனால் ஆண்டாளே சொல்லிடுறான், ஆர்க்கும் என் நோய் அறிய ஒண்ணாது, மகான்களுக்கு மட்டும்தான் புரியும். எல்லாருமே கேட்பா, அவர் ஞானியா இவர் ஞானியா, அவர் பக்தரா இவர் யோகியா, அந்த கேள்வியே அனாவசியம். அவர் பக்தராக இருக்கிறதுனாலையோ, அவருக்கு ஞானியாக இருக்கிறதுனாலையோ, அவர் யோகியாக இருக்கிறதுனாலையோ உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ ஞானியானால் தான் உனக்கு பிரயோஜனம், உனக்கு பக்தி வந்தால் தான் உனக்கு பிரயோஜனம். அதனால் அவரை பற்றி ஆராய்ச்சி உனக்கு தேவையில்லை, ஒரு காலம் ஆராய்ச்சி பண்ணினாலும் இது தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. ஒரு பக்தனுக்கு தான் இன்னொருத்தன் பக்தனா இல்லையாங்கிறது தெரியும், ஒரு ஞானிக்கு தான் இன்னொருத்தர் ஞானியா இல்லையாங்கிறது தெரியும், ஒரு யோகிக்கு தான் இன்னொருத்தர் யோகியா இல்லையாங்கிறது தெரியும். அதனால் அந்த விஷயத்தில் நம்முடைய கவலை அப்படிங்கிறது சிந்தனைங்கிறது அனாவசியம். அது மாதிரி ஆண்டால் இந்த இடத்துல ஆர்க்கும் என் நோய் அறிய உண்ணாது அம்மணி மீர்கால் தொழுதிப்படாதே, கார்கடல் மன்னன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவத்தீரும். அதுக்கு மருந்து இருக்கு, உங்களுக்கு தெரியாது. அந்த நோய்க்கு ஒரே ஒரு பேர் அப்படி சொல்லணும் அப்படின்னுட்டா, கிருஷ்ண விரகம், சாக்ஷாத் ராதாதேவி. அத்தகைய கோபிகைகளுக்கு இத்தகைய விரகம் வந்தது. அத்தகைய விரகம் வந்ததுன்னா நோய் அப்படின்னுட்டா, அந்த நோய்க்கு அறிகுறி இருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ் டாக்டர் கேட்கிறார் இல்லையா, இந்த நோய் வந்ததுன்னா என்ன அறிகுறி அப்படின்னுட்டா, வாந்தி இருக்கிறது அறிகுறி, மயக்கம் வர்றது அறிகுறி, தலைவலி அறிகுறி, உடம்பில் ஒரு வலி இருக்கிறது அறகுறி, ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கே இல்லை, வெயிட் லாஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த நோய்க்கு 19 பாவ லட்சணங்கள் அறிகுறி. மேனி சிலிர்க்கணும், கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் ஏற்ப, அழுகையினால் வரக்கூடிய கண்ணீர் வேறு, பகவத் விரகத்தினால் வரக்கூடிய கண்ணீர் வேறு. கோவிலில் போய் நமக்கு ரொம்ப துக்கம், தாங்க முடியாத துக்கம், பெருமாள் திருவடியில் நின்றுண்டு அந்த துக்கத்தை நினச்சி அழறோம் அப்படின்னு விட்டால் அது பக்தி ஆகாது, அது பச்சாதாபம். நம்முடைய இயலாமை அதை நினச்சிட்டு அழறோம், ஆனால் அழற வரைக்கும் பெருமாள்கிட்ட அழறத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும், ஆனால் அதை பக்தி இல்லைன்னு சொல்ல வரேன். பக்தியினால் ஏற்படக்கூடிய கண்ணீர் இருக்கே, அவனுடைய கிருப்பையை நினச்சி வரக்கூடிய கண்ணீர்.
உங்கள் விஜய். அந்த கிருபையை நினைச்சு அவனுடைய ஒரு அவனுடைய பெருமையை மேன்மையை நினைச்சு அவன் நமக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சௌலபியத்தை நினைச்சு வரக்கூடிய அந்த கண்ணீர் தான் பக்தியில் வரக்கூடிய கண்ணீர். அத்தகைய கண்ணீர் நடு கண்கள்லேருந்து வரும். அதுக்கு ஆனந்த பாஷ்பம்னு பேர். மேனி சிலிர்க்கும், அப்படியே மயிர்கள் எல்லாம் குத்திட்டு நிற்கும், பார்வை அப்படி மேலே போயிடும், சொருகின்றோம். அது மாதிரி மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுமா, உடம்புல நடுக்கம் ஏற்படும், கம்பம்னு சொல்லியிருக்கு. இத்தகைய லட்சணங்கள் 19 அப்படிங்கிறதா பக்தி சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த பக்தி சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய 19 லட்சணங்கள்லே 1 லட்சணம் 2 லட்சணம் ஒருத்தருக்கு சித்திக்கிறது கூட அபூர்வம். ஆனால் நாச்சியார் ராதா போன்ற அத்தகையவர்களுக்கு 19 லட்சணங்களும் பரிபூர்த்தியாக சித்தித்தது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அத்தகைய ஒரு விரகம் அது. அந்த விரகம் சரீரத்திலையும் வெளிப்படும். அத்தகைய சரீரத்தில் வெளிப்பட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவனால் பக்தியெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னு முடியவே முடியாது. சரி, இன்னைக்கு உடம்பு முடியல, தூங்கலாம், தூக்கம் வராது, இன்னைக்கு சாப்பிடலாம், முடியாது. அப்படி அந்த தெய்வத்தினுடைய பக்தியினுடைய ஆக்கர்ஷணம் அவர்களை படாத பாடுபடுத்தி வைக்கும். அவர்களுக்கு பகவத் தரிசனத்தை கொடுத்த பிறகுதான் அது நிற்கும். அதனால் இது யாருக்கும் புரியாதே. அதனால ஆண்டாளே சொல்றா, ஆர்க்கும் என் நோய் அறிய ஒண்ணாது, விட்டுடு என்ன. அப்படி இல்லை, இந்த நோய் என்ன பேரு அப்படின்னு விட்டா இதுக்கு நானே சொல்லிடுறேன், கிருஷ்ண விரகம். இதற்கு என்ன மருந்து அப்படின்னு விட்டா பகவானுடைய தர்சனம். பகவான் தர்சனம் ஆயிடுத்துன்னா சாந்தம் ஆயிடும், நிறைஞ்சு போயிடும். அதை இந்த இடத்துல ஆழ்வார் சொல்றார். என்ன அப்படின்னார், கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகும் மாலோ. இவனுடைய கிருப்பையையும் இவனுடைய அழகையும் இவனுடைய சௌலபியத்தை நினைச்சு என்னோட உடம்பே குறுகி போறதே. அங்க சொன்னார் இல்லையா ஆழ்வார், ஆராமுதே அடியேன் உடலம் நின் பாலன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடு. சரீரமே உருகி போறதே. அது மாதிரி இங்கு ஆழ்வார் சொல்ற, உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தி. அவருக்கு ஆழ்வாருக்கு இப்ப நம்ம பார்த்தா ஆச்சரியமா போயிடுது. நமக்கு நாம அவரை பார்த்து இப்படி ஒரு பக்தியா இப்படி ஒரு பக்தி பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படும் போது அவர் சொல்றார், ஏன் நீங்கள்லாம் அப்படி அழவே மாட்டேங்கிற, உங்கள் உடம்பெல்லாம் இழைக்கவே மாட்டேங்கிறது, பக்தி பண்ணி அப்படியே நன்னா சாப்பிட்டுண்டு தூங்கிண்டு இப்படி ஒரு பக்தி பண்ணுறேலே, காலகாலத்துக்கு டிஃபன் சாப்பிட்டுண்டு, காலகாலத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுண்டு இப்படி ஒரு பக்தி பண்ணுறேலே. ஆழ்வார் கேட்குறார், ஏதாவது தங்க பசுவம் சாப்பிட்றேலா நீங்கள், அது இருந்தால் எனக்கும் சொல்லுங்கோ, ஏன்னா இந்த பக்தி என்னை படாத பாடுபடுத்தி வைக்கிறது, தூங்க முடியலை, சாப்பிட முடியலை, உடம்பு இழைச்சி போய்டுறது. கபீர்தாசர் அழகாக ஒரு தோகாவில் சொல்கிறார், உலகெல்லாம் தூங்கிட்டு இருக்கு ஆனால் கபீர் ராத்திரிலாம் அழுதுன்றிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அத்தகைய ஒரு விரகம் அது. அதனால சொல்கிறார், அத்தகைய பெருமாளை நினைத்துண்டு கடல் நீர் கடவுள் எந்த அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகும் ஆலோ என் செய்கேன் உலகத்தில். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எனக்கு. அவனுடைய அழகை பார்த்து அதில் சொக்கி போகிறேன், அவனுடைய பிரபாவத்தில் சொக்கி போகிறேன், அவனுடைய கிருப்பையில் சொக்கி போகிறேன், அவனுடைய சௌலபியத்தில் சொக்கி போகிறேன், அவனுடைய சௌசீல்யத்தில் சொக்கி போகிறேன், அவனுடைய விபவத்தை நினச்சி சொக்கி போகிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றத்துலேயும் சொக்கி சொக்கி என்னுடைய உடலே உருகி போயிடுறது அப்படிங்கிறார். உடலின குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படிங்கிறார்.